சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு மதுரையில் ஒரு மாநாடு நடந்துச்சு. எந்த மாநாடுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. கடைசி வரைக்கும் அந்த மாநாடு எதுக்கு நடத்தினாங்கன்னு நடத்தினவங்களுக்கும் தெரியல, போய் கலந்துக்கிட்டவங்களுக்கும் தெரியல. அந்த மாநாட்டில் அந்த இயக்கத்துடைய வரலாறு ஏதாவது பேசப்பட்டுச்சா? அந்த மாநாட்டில் அந்த இயக்கத்துடைய தலைவர்களை பற்றியோ இல்லை கொள்கைகளை பற்றியோ ஏதாவது பேசப்பட்டுச்சா? எதுவுமே கிடையாது. நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா தொலைக்காட்சியிலும் நேரில் நிகழ்ச்சி எல்லாம் என்ன வெவ்வேறு மெமிக்ரி நிகழ்ச்சி, ஆடல் பாடல் நிகழ்ச்சி. அன்னைக்கு மாலை அனைத்து தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி என்ன விவாதம் பண்ணாங்க? அவங்கள கொள்கையை பற்றி எதை பேசினாங்களா? தயிர் சாதம் நல்லா இருந்ததா, புலி சாதம் நல்லா இருந்தா விவாதம் பண்ணாங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த மதுரை மாநாடு நடந்தது. ஆனால் நம்முடைய சேலம் மாநாடு இதுவரை இப்படி ஒரு எழுச்சியான மாநாடு இந்திய வரலாற்றிலே நடந்தது கிடையாதுங்கிறது எடுத்துக்காட்டுற வகையில் நம்முடைய மாநாடு நடக்க வேண்டும். நம்முடைய மாநாட்டில் நம்முடைய இயக்கத்துடைய வரலாறுகள் சொல்லப்படும், இயக்கத்துடைய கொள்கைகள் சொல்லப்படும், நம்முடைய இயக்கத்துடைய தலைவர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்லப்படும். நம்முடைய இந்த 2.5 ஆண்டு சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன பல வாக்குறுதிகளை முடிச்சு கொடுத்துருக்குறோம். தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செஞ்சுருக்கிறோம், சொல்லாததையும் செஞ்சுருக்கோம். ஒரு 4 வாக்குறுதியை மட்டும், நம்முடைய சாதனையை மட்டும் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள்லாம் யார்கிட்ட பேசுனீங்கன்னா, உங்கள் நண்பர், உங்களுடைய குடும்பத்தினர், ஏன் மற்ற இயக்கத்தினோட பேசும்போது கூட இதை நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டும். முதல் சாதனை இது, தமிழ் தேர்தல் அறிக்கையில் சொன்ன சாதனை. தேர்தலுக்கு முன்பு எதிர்கட்சியெலாம் சொன்னாங்க இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் 5 கையெழுத்தில் முதல் கையெழுத்து, மகளிருக்கு கட்டணமில்லா இலவச பேருந்து வசதி. ஒவ்வொரு மகளிரும் மாதம் 1000 ரூபாய் இதில் சேமிக்கிறாங்க, வருஷத்துக்கு 12000 ரூபாய் மகளிர் சேமிக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு சாதனை, இதை நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லவே இல்லை ஆனால் செஞ்சு கொடுத்தோம். மகளிர் பெண்கள் கல்வி கற்கணும், வீட்டை விட்டு வெளில வரணும், ஆண்களுக்கு சமமாக பெண்களும் படிக்கணுங்கிறதுக்காக புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டம், அரசு பள்ளியில் படித்து மேற்பள் கல்வியை படிப்பதற்கு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுடைய கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அந்த மாணவியுடைய வங்கி கணக்கில் வருகை வைக்கப்படுகிறது. மாதம் 1000 ரூபாய் இதையும் செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரி இன்னொரு சாதனை, இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத சாதனை, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரும்பொழுது பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய தலைவர்கள் கொண்டு வந்த திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். முன்னாடி தான் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சுட்டு பெற்றோர்கள் சோகமாக இருப்பாங்க, வேலைக்கு போகிற பெற்றோர்கள் சாப்பிடாமல் போயிட்டானே, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானே, பசியோடு இருப்பானேன்னு. ஆனால் இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, தைரியமாக அனுப்புகிறாங்க, என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 31000 அரசு பள்ளிகளில் 17 லட்சம் மாணவர்கள் தினமும் இந்த திட்டத்தினால் பயன்பெறுறாங்க. மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அத்தனை பேரும் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து மாநிலம் தெலுங்கானாலேருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்து எப்படி இதை செயல்படுத்துறீங்கன்னு பார்த்துட்டு போயிருக்காங்க, பாராட்டிட்டு போயிருக்காங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தேர்தல் அறிக்கையில் சொன்ன இன்னொரு வாக்குறுதி, அதையும் செஞ்சு கொடுத்துட்டார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிறாங்க. எனவே இந்த திட்டத்தை எல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும், உங்கள் மனசை பதிய வச்சுக்கணும். உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள்லாம் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட பேசணும். நம்ம இப்படி அடுக்கடுக்காக சாதனைகள் செஞ்சுட்டு வரோம், எதிரணியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜக ஆட்சிக்கு வந்து 9 வருஷம் ஆச்சு, ஆனால் என்ன சொல்கிறாங்க? மோடி 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், ஒரு வாக்குறுதி சொன்னார், இந்தியாவை 2020 இந்தியாவை நான் வல்லரசு நாடாக மாற்றி காட்டுவேன்னு சொன்னார். இப்போ மீண்டும் அதே வாக்குறுதியை கொடுக்கிறார், என்ன சொல்றாரு? 2047 இந்தியாவை வல்லரசாக்க காட்டுவேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். ஒரு வாக்குறுதி கொடுத்தார், இந்தியாவை மாத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார், அதை மட்டும் செஞ்சிட்டார். என்னன்னு கேட்டா பேரை மாத்திட்டாரு, இந்தியாங்கிற பேரை பாரத்னு மாத்திட்டேன், நான் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டேன் அப்படின்றார். அது மட்டும் இல்ல, 9 வருஷத்து அவருடைய ஊழல்ல சிஏஜி அறிக்கை, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இது ஒன்றிய அரசுடைய ஒரு அமைப்பு, திமுகவுடைய அமைப்பு கிடையாது, ஒன்றிய அரசுடைய அமைப்பு. அந்த அமைப்பு 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, அவங்களுடைய வேலை தணிக்கை, அசஸ்மெண்ட், டாக்ஸ் அசஸ்மெண்ட் மாதிரி
செலவை வந்து தணிக்கை செஞ்சு கொடுக்கறது. ஒன்றிய அரசு மாநில அரசுடைய செலவுகளை தணிக்கை செய்வதுதான் அவங்களுடைய வேலை. அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க 3 மாதங்களுக்கு முன்பு. அந்த அறிக்கையில் பாஜகவுடைய 9 ஆண்டு கால ஊழல் அத்தனையும் வெளில வந்துருச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கே இல்லை. 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னா கணக்கே இல்லை. செலவு பண்ணியிருக்காங்க, என்ன எதுக்கு செலவு பண்ணாங்கன்னு கணக்கே கிடையாது. 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அது மட்டும் இல்லை, இறந்து போன 88,000 பேர். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு திரைப்படம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரமணான்னு ஒரு திரைப்படம். அதில் இறந்து போன ஒருத்தரை ஆஸ்பத்திரிக்குள்ளே அடைச்சி வச்சு உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவனுடைய உறவினர்கள்ட்ட கொள்ளடிப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ண சரியாயிடும், போய் மாத்திரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் இறந்து போயிருப்பார். நம்ம திரையில் பார்த்ததை இன்னைக்கு நிஜத்தில் செஞ்சு காட்டியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம், இறந்து போன 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் செஞ்சிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு. இதையெல்லாம் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா பண்ணிச்சு ஒன்றிய பாஜக அரசு, பற்றிக்கெல்லாம் பதில் சொல்ல வக்கில்லாமல் அந்த சிஏஜி அறிக்கையை தயார் பண்ண அத்தனை அதிகாரிகளையும் பணியிட மாற்றம் செஞ்சுட்டாங்க. அதே போல் நம்முடைய மாநாட்டுக்கு பெயரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. நம்முடைய உரிமைகள் அத்தனையும் கடந்த அதிமுக ஆட்சியில் அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்துருக்கிறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.